வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அது செய்கிறதுக்கு சிறுதானியத்தில் சாமை எடுத்திருக்கேன். ஒரு கப் சாமை, அரை கப் துவரம் பருப்பு, இதை நல்லா கழுவிட்டு ஒரு கப்புக்கு 4 கப் தண்ணி, அரிசி 1 கப்பு, பருப்பு 1/2 கப், 1/2 கப்பு எடுத்திருக்கோம், 6 கப் தண்ணி சேர்த்து இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை செய்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், சூடானதுக்கப்புறம் இது கூட 15-20 சின்ன வெங்காயம், இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட 5 பச்சை மிளகாய், அதையும் வதக்கிக்கலாம். 7 பல் பூண்டு, 2 தக்காளி சேர்த்து இதையும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 உருளைக்கிழங்குல பாதி எடுத்திருக்கேன், 1/2 கேரட், 10-12 பீன்ஸு, 1 முருங்கைக்காயில் 1/2, இதை நல்லா கலந்து விட்டு இது கூட 1 கத்திரிக்காய் சின்ன சைஸில் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட மசாலா சேர்க்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் மசாலா, நான் இது வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் அரைக்கிறா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், அல்லது கடையில் வாங்கின சாம்பார் மசாலா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். மசாலா சேர்த்துட்டு எண்ணெயில் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி பருப்பு கழுவி வச்சோம் இல்லையா, அதை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். இந்த அளவு கொதித்ததுக்கப்புறம் வதக்கின காய்கறியை இதோட சேர்த்து இது கூட கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ கலந்துட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 3 விசில் மிதமான சூட்டில், 2 விசில் குறைவான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஃபுல்லாக ஸ்டீம் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திறக்கணும். மேலே தண்ணியாக தெரியுது இல்லையா, உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாதம் வெந்திருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும், நல்லா வெந்திருக்கணும். அரிசி சாதம் அவ்வளோ சீக்கிரம் அடிபிடிக்காது, சிறுதானியத்தில் வச்சிங்கன்னா அடிபிடிக்கும். அடிபிடிக்காத அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 3 காஞ்ச மிளகாய் கூட கருவேப்பிலை சேர்த்து இப்போ இதை சாதத்தில் கலந்துடலாம். முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான். இது கூட அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும், வேறு எந்த சைடிஷும் தேவையில்லை. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நம்ம சாப்பாட்டு அரிசியிலையும் இதை செய்யலாம். அது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.